வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல எக்ஸாம்பிள் 12.23 பார்க்கலாம். A main road in a city has four crossroads with traffic lights. Each traffic light opens or closes the traffic with a probability of 0.4 and 0.6 respectively. Determine the probability of a car crossing the first crossroad without stopping. A car crossing first two crossroads without stopping. A car crossing all the crossroads stopping at third cross. A car crossing all the crossroads stopping at exactly one cross. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நாலு கிராஸ் ரோட்ஸ் அங்கே டிராஃபிக் லைட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிராஃபிக் லைட் வந்து டிராஃபிக் ஓப்பன் பண்ணுறக்கான ப்ராபிலிட்டி வந்து 0.6, டிராஃபிக்கை க்ளோஸ் பண்ணுறக்கான ப்ராபிலிட்டி வந்து 0.6 கொடுத்துருக்காங்க. சரியா கண்ணு, இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கார் போகுது, அந்த கார் வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் ரோட்டில் நிற்காமல் போகுது அப்படிங்கிறக்கான ப்ராபிலிட்டி. நிற்காமல் போகுதுன்னு என்ன அர்த்தம், அங்கே வந்து டிராஃபிக் லைட் வந்து ஓப்பனில் இருக்குது, டிராஃபிக் ஓப்பனில் இருக்குது, அதனால் நிற்காமல் போகுது, அதுக்கான ப்ராபிலிட்டி என்னென்னு கேட்குறாங்க. சரியா, செகண்ட் கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு டூ கிராஸ் ரோட்லேயுமே நிற்காமல் போகுதுங்கிறதுக்கான ப்ராப்ளம், ஃபஸ்ட் கிராஸ் ரோட்லேயும் நிற்கல, அங்கேயும் டிராஃபிக் லைட் வந்து ஓப்பனில் இருக்குது, அண்டு செகண்ட் கிராஸ் ரோட்லேயும் அது ஓப்பனில் இருக்குது, அதுக்கான ப்ராப்ளம் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்தது, எ கார் கிராஸிங் ஆல் த கிராஸ் ரோட் ஸ்டாப்பிங் அட் த தேர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு கிராஸ் ரோடு ஓப்பனாக இருக்குது, செகண்டும் ஓப்பனாக இருக்குது, தேர்ட் வந்து க்ளோஸில் இருக்குது, டிராஃபிக் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஃபோர்த்து கிராஸ் ரோடில் நிற்கல, அதுலேயும் ஓப்பனாக இருக்குது, அதுக்கான ப்ராப்ளம் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, எல்லா கிராஸ் ரோடும் கிராஸ் பண்ணணும், ஆனால் எக்ஸாக்ட்லி ஒன் கிராஸ் ரோடில் நிற்கணும், அதாவது ஒன்னா ஃபஸ்ட் கிராஸ் ரோடில் நின்றுட்டு மீதி மூணுலேயும் ஓப்பனில் வைக்கலாம், அல்லது செகண்டில் நிற்கிறோம் ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து ஓப்பனில் வைக்கலாம், அல்லது தேர்டில் நிற்கிறோம் ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபோர்த்து ஓப்பனில் வைக்கலாம், அல்லது ஃபஸ்ட்டு த்ரீ ஃபுல்லாக ஓப்பனில் வச்சுட்டு ஃபோர்த்து வந்து க்ளோஸில் வைக்கலாம். ஸோ இதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகேண்ணு, ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத எடுத்துல எல்லாம், லெட் A1, A2, A3, A4 be the events of open traffic light. Open traffic light என்ன கொடுத்துருக்காங்க, opens or closes. So opens traffic light at ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் கிராஸ் ரோட் ரெஸ்பெக்டிவ்லி, கிராஸ் ரோட் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ பி ஆஃப் A1னாவும் பி ஆஃப் A2னாவும் பி ஆஃப் A3னாவும் P of A4 எல்லாத்துலேயுமே டிராஃபிக் லைட் ஓப்பனில் இருக்கிறக்கான ப்ராபிலிட்டி வந்து 0.4 கொடுத்துருக்காங்க. சரியா கண்ணு, அடுத்தது லெட் அதே மாதிரி B1, B2, B3, B4 பி த ஈவென்ட்ஸ் ஆஃப் க்ளோசிங் த டிராஃபிக், க்ளோசிங் the traffic at first, second, third and fourth crossroad respectively. Crossroad respectively. சரியா கண்ணா, ஓகே. அப்போ அதுக்கான ப்ராபிலிட்டி என்னது, டிராஃபிக் வந்து க்ளோஸ் பண்ணுறக்கான ப்ராபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, 0.6 கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஆஃப் B1 equal to P of B2, equal to P of B3, equal to P of B4, equal to 0.6. Okay, okay, na? Ippa first question kaana answer paarenga. A car crossing the first crossroad without stopping. அப்போ ஃபஸ்ட்டு கிராஸ் ரோடு ஸ்டாப் பண்ணாமல் போகணும், அங்கே வந்து டிராஃபிக் லைட் எப்படி இருக்கணும், ஓப்பனில் இருக்கணும். ஸோ ஓப்பனில் ஃபஸ்ட் கிராஸ் ரோடு ஓப்பனில் இருக்கக்கான ப்ராபிலிட்டி என்ன, பி ஆஃப் A1. அப்போ அதுக்கான ப்ராபிலிட்டி 0.4, பி ஆஃப் A1க்கான ப்ராபிலிட்டி 0.4. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், எ கார் கிராசிங் ஃபஸ்ட்டு டூ கிராஸ் ரோட்ஸ் வித்தவுட் ஸ்டாப்பிங் சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, ஃபஸ்ட் ரோட்லேயும் ஓப்பனில் இருக்குது, செகண்ட் ரோட்லேயும் ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பி ஆஃப் A1 இன்டர்செக்ஷன் A2.
சரியாக்கண்ணா இது வந்து இண்டிபெண்டன்ட் ஈவென்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு டிராஃபிக் லைட் ஃபஸ்ட் கிளாஸோட டிராஃபிக் லைட் வந்து செகண்ட் கிளாஸோட டிராஃபிக் லைட் எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஸோ இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். அப்போ இது என்ன எழுதலாம், பி ஆஃப் ஏ ஒன் இன்ட்டு பி ஆஃப் ஏ டூ தட் இஸ் ஈக்குவல் டு 0.4 இன்ட்டு 0.4 வரும், தட் இஸ் ஈக்குவல் 0.16. ஸோ செகண்ட் கொஷின் ஓவர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷனுக்கு போயிடலாம். இப்போ தேர்ட் கொஷன் என்னென்னு பாருங்கள், தேர்ட் கிராஸ் ரோடில் நிற்கணும், மீதி கிராஸ் ரோடில் வந்து அதாவது கார் கிராஸிங் ஆல் த கிராஸ் ரோட்ஸ் எல்லா கிராஸ் ரோடும் கிராஸ் பண்ணிடுது, தேர்ட் கிராஸ் ரோட்டில் மட்டும் ஸ்டாப் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம், ஃபஸ்ட் கிராஸ் ரோடு ஓப்பனில் இருக்குது, செகண்ட் கிராஸ் ரோடு ஓப்பனில் இருக்குது, தேர்ட் கிராஸ் ரோடு க்ளோஸில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பி த்ரீ ஓகே வாக்கண்ணே, ஃபோர்த் கிராஸ் ரோடு ஓப்பனில் இருக்குது ஏ ஃபோர். இது எல்லாமே மியூச்சுவலி சாரி இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ், இது எல்லாமே இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், பி ஆஃப் ஏ ஒன் into P of A2 into P of B3 into P of A4 சரி தானே. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 0.4 into 0.4 into P of B3 வந்து 0.6 வரும், இது 0.4. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன் இன்ட்டு இது ரெண்டு 24 வரும் இல்லையா. அப்போ 24 இன்ட்டு 16 போடுங்க, சிக்ஸ் ஃபோர் சார் 24, டூ 12, 14 ஃபோர் டூ, இங்கே ஃபோர் எயிட் த்ரீ, அப்போ 0.0384 வரும். டோட்டலாக ஃபோர் டிஜிட்ஸ் தல் பாயிண்ட் வைக்கணுங்கனா இங்கே த்ரீ டிஜிட்ஸ் தான் வருது. அப்போ 0.03 ஒரு மூணு டிஜிட் இருக்கிறனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ போட்டு 0.0384 நம்ம எழுதணும் ஓகேவா. ஸோ இது தேர்ட் சப் டிஜிட்டுக்கான ஆன்சர். இப்போ ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப்பிங் அட் எக்ஸாக்ட்லி ஒன் கிராஸ் ரோட் கொடுத்துருக்காங்க சரியாக்கண்ணே. அப்போ ஃபஸ்ட் கிராஸ் ரோடை வந்து க்ளோஸாக வச்சுட்டு மீதி மூணு ஓப்பனாக வச்சிங்கன்னா என்ன வரும், பி ஆஃப் பி ஒன் இன்டர்செக்ஷன் ஏ டூ இன்டர்செக்ஷன் ஏ த்ரீ இன்டர்செக்ஷன் ஏ ஃபோர் வரலாம். இது ஃபஸ்ட் கிராஸ் ரோடு மட்டும் க்ளோஸ்டாக இருக்குது, மீதியெல்லாம் ஓப்பனாக இருக்குது. அடுத்த பாசிபிலிட்டி என்ன, ஃபஸ்ட் கிராஸ் ரோடு ஓப்பன், செகண்ட் கிராஸ் ரோடு வந்து க்ளோஸ், மீதி ரெண்டும் ஓப்பன், இது வரலாம். ப்ளஸ் பி ஆஃப் ஃபஸ்ட்டு மூணு ஃபஸ்ட்டு ரெண்டு ஓப்பனில் வைங்க, தேர்ட் வந்து க்ளோஸில் வைங்க, ஃபோர்த் வந்து ஓப்பன், இது ஒரு பாசிபிலிட்டி. அடுத்தது ஃபஸ்ட்டு மூணும் ஓப்பன், ஃபோர்த் ஒன் மட்டும் க்ளோஸ்டு. ஸோ இது எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இப்போ இதை எப்படி எழுதலாம், இது எல்லாமே இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் ஆகணே. அப்போ பி ஆஃப் பி ஒன் இன்ட்டு பி ஆஃப் ஏ டூ இன்ட்டு பி ஆஃப் ஏ த்ரீ இன்ட்டு பி ஆஃப் ஏ ஃபோர் ப்ளஸ் P of A1, P of B2, P of A3, P of A4 plus P of A1 into P of A2 into P of B3 into P of A4 plus P of A1 into P of A2 into P of A3 into P of B4 னு சரியாக்கண்ணா. இப்போ இதை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மூணு ஓப்பன் ஒரு க்ளோஸ்டு இருக்குது. ஸோ ஓப்பனாக இருக்கிறதுக்கான ப்ராபர்ட்டி வந்து 0.4, க்ளோஸ்டு இருக்கிறதுக்கான ப்ராபர்ட்டி வந்து 0.6 இல்லையாக்கண்ணே. அப்போ இதை வந்து எல்லாத்துலேயுமே மூணு 0.4 ஒரு 0.6 நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ டோட்டலாக நாலு இதுலேயுமே அதுதான் வருங்கிறனால நம்ம 4 இன்ட்டு 0.4 இன்ட்டு 0.4 இன்ட்டு 0.6 எழுதிக்கலாமாக்கண்ணே. அதாவது இங்கே ஒரு 0.4 0.6 வரும். அதே மாதிரி இங்கே 0.4 0.4 0.4 இன்ட்டு 0.6 இதே மாதிரி மூணு நாலுலேயுமே வரும். அப்போ நாலும் ஒரே மாதிரி இருக்கிறனால அதை மூணு நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு அதாவது 3 வந்து 5 டைம்ஸ் ஆட் பண்ணுறது ஒன்று தான், 3 ஃபைவால் இன்ட்டு பண்ணுறது ஒன்று தான் இல்லையாக்கண்ணே. அப்போ ஒரே வேல்யூவை மூணு தடவை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை நாலு தடவை ஆட் பண்ணுறதுக்கு பதில் நாலால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 4 இன்ட்டு 0.4 இன்ட்டு 0.4 இன்ட்டு 0.6 வரணும். இந்த 4 வந்து இந்த நாலையும் ஆட் பண்ணுறதுக்கான 4 இது. இது வந்து ஒவ்வொரு இதோட ப்ராபபிலிட்டி சரியாக்கண்ணே. இப்போ நம்ம ஏற்கனவே இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதில் தேர்ட் சப்மிஷனில் இது மூணு 0.4 ஒரு 0.6 மல்டிப்ளை பண்ணதை நம்ம பார்த்தோம். 4 இன்ட்டு 0.3 0384 வந்துச்சு இல்லையாக்கண்ணே, 0.0384 வந்துச்சு. அப்போ அதோட மல்டிப்ளை பண்ணி ஸோ மல்டிப்ளை பண்ணால் 4 4 16 கேரி 1, 32 3 கேரி 3, 12 15 கேரி 1, 0.1536 வருது. ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.